السلام عليكم ورحمة الله وبركاته. நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஓதிய நஷீர் படித்த மாணவர்களுடைய குரல்கள் இனிமையாக இருந்தன. சமீபத்தில் ஒரு பாடம் ஒன்று இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய தேடிய போது ஒரு விஷயம் கிடைத்தது. அதாவது, நன்றாக குரல் வளம் உள்ள அல்லது நன்றாக புத்திசாலியான, எல்லாமே எழுத தெரிந்த, எல்லா விடைகளையுமே புரிந்த அதி புத்திசாலி மாணவர்களையே திரும்ப திரும்ப உருவாக்குவதை விட அதுவும் ஒரு பணிதான். ஆனால் ஒரு 70-80% மேலே வந்து மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்கான். எது சொன்னாலும் விளங்காது, லேட்டாக தான் விளங்கும், லேட்டாக தான் புரியும். ஆசிரியர்கள் பாசையில சொல்கிறதா இருந்தால், பெற்றவங்க பாசையில சொல்கிறதா இருந்தால், ஒன்றுக்குமே உருப்படாதவன், தண்டச்சோறு என்று சொல்லக்கூடிய மாணவர்களை கூட அவனிடத்தில் ஏதாவது ஒரு திறமை ஒளிந்திருக்கும், அதை வெளியே கொண்டு வந்து அவனையும் தூக்கி நிறுத்துவதுதான் ஒரு உண்மையான ஆசிரியருக்கு அழகு என்று படித்ததற்கு பிறகு அதிலும் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க. இப்போ அந்த அடிப்படையில் பெருமக்களே, இப்பொழுது நாம் வகுப்பிற்கு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சையிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அத்தமா ஃபீ அல்லாஹ் ஸலாத்து தாயிமத்துன் தவாமின் இன்னில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையிதி யா ரசூலல்லாஹ் குத் பியதி தல்லதி ஹிலதி அதரிக்னி யா ஷஃபியன் முதிர்பீன் வ யா ரஹ்மத்தில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்பது சகோதரர்களே, என் பாசத்திற்குரிய உடன்பிறப்புகளே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இதை தஃப்ஸீர் வகுப்பிலே நாம் எடுத்திருக்கிற முக்கியமான ஒரு இறை வசனம் ஒன்று, வபத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நசீபக்கம் மின துன்யா. இரண்டே இரண்டு வரிகள் தான், ஆனால் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம்தான். வாழ்க்கை, நாம் எப்படி இந்த துனியாவோடு எப்படி ஒட்டி வாழ வேண்டும், வெட்டியும் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிற அற்புதமான இரண்டு அந்த வரிகள் அது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் ஆகிரத்தை அதிகம் தேடுங்கள். நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து ஆகிரத்தை அதிகம் தேடுங்கள். அதுக்காக துனியாவை வெறுத்து ஒதுக்கி காட்டுக்கு போய் வாழ வேண்டுமா? இல்லை. வலா தன்ஸ நசீபக்கம் மின துன்யா, துனியாவில் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறதையும் கொஞ்சம் தேடுங்கள், அதையும் மறந்துடாதீங்க, தேடுங்கள், ஆனால் அளவோடு தேடுங்கள், அதிகமாக ஆக்கிரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். இந்த வசனத்தின் பின்னணியிலே பல்வேறு நபிமார்கள் நாதாக்களுடைய வரலாறுகளை புரட்டி கொண்டே இருக்கிற போது இன்னும் ஒரு செய்தி கண்ணிலே பட்டது. அது என்ன சொன்னால், சமீபத்திலே இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய நிறுவனர், அதிபர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர்களுடைய மரணப்படுக்கையிலே சொன்ன அந்த வாக்கு மூலம் அது என்னை ரொம்ப வெகுவாக கவர்ந்தது. படித்த போது நான் சிந்தித்தேன், இவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்தை அல்லாஹ் அவருக்கு கடைசி நிமிடத்திலே போய் கொடுத்திருக்கிறான், கொஞ்சம் முன்னாடியே கொடுத்திருந்தா நன்றாக இருக்குமே என்று நான் யோசித்தேன். இப்ப இந்த வசனங்கள் அவருடைய வாக்கு மூலம், பெரிய பெரிய மனிதர்களுடைய வாக்கு மூலம், பெரிய கோடீஸ்வரர்கள் மரணப்படுக்கையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் படித்ததற்கு பிறகு ஒரு புரிய புரிதல் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மாறுதல். இப்ப மனசை சரிப்படுத்த வேண்டும் என்பதிலே கவனம் வந்திருக்கிறது. இன்னைக்கு நான் அதிகமாக பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய விஷயம் மனசு. என்ன காரணம் என்றால், இந்த வசனங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள், மிகப்பெரிய இடத்தை தொட்டு விட்டார்கள், சிகரத்தையே நாட்டி விட்டார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமோ அந்த மனிதர்கள் மரணத்தின் விளிம்பில் இருந்த போது நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று கதறுகிறார்களே, அந்த வரிகளையும் சிந்திக்கிற போது ஓஹோ, அப்ப இன்னொன்று இருக்கிறது, பணம் மட்டும் நம்முடைய கடைசி இலக்கல்ல என்று நமக்கு புரிகிறது. அவர் என்ன சொன்னார், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரணப்படுக்கையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த கடைசி வினாடியிலே அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நிறைய தளங்களிலே பார்த்தோம். என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது, பணம் 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 என்று பேயாய் அலைந்து ஓடினேன், பணத்திற்காக நிறைய தேடிவிட்டேன், ஆனால் இந்த கடைசி வினாடியில் தான் புரிகிறது, பணம் அதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, மனம், அதை கவனிக்க தவறிவிட்டேன் என்னுடைய வாழ்நாளிலே என்று அவர் வருத்தப்படுகிறார். அந்த உண்மை எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது, பணத்தை நிறைய சம்பாதித்தேன், மனிதர்களை சம்பாதிக்க வளர்ந்து விட்டேன் என்கிறார். என்னுடைய சொந்த உறவுகள் என் மீது பாசத்தை பொழிய வேண்டிய, என்னோடு பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய என்னுடைய உறவுகள், என் இரத்த பந்தங்கள், என் சொந்தங்களை கூட பணத்தை தேடுகிற அந்த ஆசையிலே நான் இழந்திருக்கிறேன், பாசத்துக்காக இன்னைக்கு நான் தவிக்கிறேன். நான் தேடிய அந்த செல்வம், அந்த கோடான கோடி செல்வம் என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. மருத்துவ மிஷின்கள் எல்லாம் என் உயிரை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது.
சுத்தி வயல்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்கிறது, நான் படுக்கையிலே கிடக்கிறேன், கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கிறேன், என் உயிரை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்களே. அப்படியா என்னுடைய பணத்தின் மதிப்பு இவ்வளவுதானா? என்னுடைய பணத்தின் மதிப்பு இவ்வளவுதானா? என் உயிரை கூட காப்பாற்ற முடியாத பணத்திற்காக இவ்வளவு வளமா நான் அடைந்திருக்கிறேன் பேயாக என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் சொல்கிறார், மக்களை நீங்களாவது விழித்துக் கொள்ளுங்கள். பணம்தான், பணம் தேவை, ஆனால் பணம்தான் கடைசி இலக்கல்ல. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் உறவுகளை, சொந்தங்களை, ஏழைகளை மறந்து விடாதீர்கள். அவர்களுடைய பாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களை சம்பாதிக்க மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை முடிகிறது. அப்படியானால் அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறான், உங்களுக்கு நான் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் அதிகம் தேட வேண்டியது ஆகிறத்திற்கே. இந்த உலகத்தில் கொஞ்சம் அளவுக்கு, ஒரு அளவுக்கு தேடிக்கொள்ளுங்க. ஒன்று வேணாங்க. பில்கேட்ஸ் என்ன சொன்னார் சமீபத்தில், அவர் கொடுத்த பேட்டி எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்தது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய பெரிய அதிபர், உலகத்தின் நம்பர் ஒன் கோடீஸ்வரர், பணிய பணக்காரர், உலகத்தின் வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் போட்டுக்கிறோமே, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொன்ன பேட்டி நிறைய தேடி 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 சேகரித்து வைத்திருக்கிற, நிம்மதி இல்லை, ஏதோ மனசில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு கவலை இருக்கிறது. அந்த தேடிய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற போதுதான் மனசுக்கு நிம்மதி வருகிறது, சந்தோஷம் வருகிறது அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய அனுபவம் என்று அவர் சொன்னதற்கு பிறகு போலியோ சொட்டு மருந்துலாம் இருக்கிற அது மாதிரியான நிறைய மருந்துகளுக்கு அவருடைய பணம் தான் செலவாகி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். கொடுப்பதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. மனிதர்களை சம்பாதியுங்கள், பணத்தை சம்பாதிக்கிற அவசரத்திலே மனிதர்களை துடைத்து விடாதீர்கள். சம்பாதியுங்கள், பணத்தோடு சேர்த்து மனிதர்களை அதிகமாக சம்பாதி. இதுதான் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். அல்குரான் அன்றைக்கே சொன்னது. அந்த ஆயத்தினுடைய பின்னணியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, மனசை பக்குவப்படுத்தணும். மனசுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன், எனக்கு இப்போதான் ஞாபகம் வருதுன்னு எல்லாருமே சொல்கிறான். ஆனால் இஸ்லாம் உள்பட மிக தெளிவாக சொன்னது, மனசு அதை முதல்ல சரிப்படுத்து, வாழ்க்கை மாறி அப்படிங்கிறதான். ஜுனைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் நைட்டில், மிட் நைட்டில் தூக்கம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான். எந்திரிச்சு உட்காந்து அவராது ஓதுறாங்க, நிக்கிற ஓதுறாங்க, மனசு லைக்க ஏதோ ஒன்று, ஒரு தாகம், ஒரு தேட்டம், ஒரு அவசரம், புரியாத ஒரு புதிய தூக்கம். புரண்டு புரண்டு படுத்தேன், தூக்கம் வரவில்லை. எழுந்து உட்கார்ந்தேன், தூக்கம் வரவில்லை. எழுந்து நடந்தேன், மனசு ஆஸ்வாசம் இல்லை, ஏதோ ஒரு தவிப்பு. மனசு சொன்னதை வெளியே போய் காத்தார நடந்து விட்டு வா என்று சொன்னது. சரி, வரை வழி இல்லாமல் சரி வெளியேயாவது போய் நடப்போமே என்று என்னுடைய வீட்டை விட்டு அந்த மிட்நைட் நள்ளிரவிலே நான் வெளியே வந்து வீதியை பார்க்கிறேன். வீதியிலே ஒரு முடியாத மனிதர் படுத்திருக்கிறார், முடியாத மனிதர். ஆனால் என்னை இயக்கத்தோடு அவர் பார்த்துட்டு சொன்னார், ஏ ஜுனைத், இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டார். இல்லை ஆண் ஜுனைத், இவ்வளோ நேரமா வர்றதுக்கு அப்படின்னு கேட்டார். என்ன இது, உங்களை முன்னே நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் சொல்லவும் இல்லை, திடீர்னு நான் யதார்த்தமாக எனக்கு மனசு கடந்து அளவாஞ்சிச்சு வெளியே போகணும்னு, அதனால் நான் வந்தேன், வந்தால் நீங்கள் இருக்கீங்க, என்ன இவ்வளோ நேரமானு கேட்குறீங்களே, அழைப்பு இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லையே நான் அழைப்பு கொடுத்தேனே, நான் உன் வீட்டுக்குள்ளே வர முடியவில்லை, கதவு பூட்டி இருந்தது, முடியாமல் கிடக்கிறேன், எனவே அல்லாவிடத்திலே நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், யா அல்லா, ஜுனைதுனுடைய கல்பை அசைத்து அவரை வெளியே கொண்டு வாங்கிட்டு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேனே, சொல்லிக்கொண்டே இருந்தேனே. ஓ, அதுதானா என்னுடைய மனசு அப்படி ஆட்டம் போட்டிருக்கிறது, வெளியே போக வேண்டிய என்று மனசு சொன்னதற்கு இதுதான் காரணமா? சரி, என்ன விஷயம் உங்களுக்கு, என்ன ஏன் வேணும், என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஜுனைத் ரஹமத்துல்லாஹி சொல்லலாம், இந்தியாவில் வந்து என்னை பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அப்போ அவர் சொன்னார், இல்லை ரொம்ப நாளாக மனசில் குடஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும், உங்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும், அதான் வந்தேன். என்ன கேள்வியை கேளுங்கள். இல்லை, இந்த மத்தா எசீரு தாவு நஃப்சி தவா, நஃப்ஸுக்குன்னு ஒரு நோய் இருக்குது, உள்ளத்துக்குன்னு ஒரு விஷம் இருக்கு, அந்த விஷத்தையும் மருந்தாக்குறது எப்போ, எப்படி ஆக்க முடியும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி. மனசில் இருக்கிற விஷத்தை மருந்தாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது எப்படி, எப்போ முடியும்ன்ற ஒரு கேள்வி. அப்போ ஜுனைத் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, நான் சொன்னேன், எப்போ ஒரு மனுஷன் மன இச்சைக்கு மாறுபட்டு நடந்து மனசு சொல்கிற மாதிரி நடக்காமல் மனசை கட்டுப்படுத்துகிறானோ அப்போ தான் மனசில் உள்ள விஷம் அது மருந்தாயிரும், நன்மையாயிரும், நோய் வந்து ஆரோக்கியமாயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார், தன்னுடைய நஃப்ஸை பார்த்து கையை வச்சு இப்படி சொல்கிறாரு, கேட்டியா கேட்டியா கேட்டியா, இவ்வளோ நாளாக நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேனே, மனசை கட்டுப்படுத்தினா தான் மருந்து வரும், விஷம் போகும், விஷம் போகும்னு சொல்ல, நான் சொல்ல சொல்ல நீ கேட்கல, ஜுனைத் சொன்னால் தான் கேட்பியோ என்று தன்னுடைய நஃப்ஸை அவர் குத்தி காட்டி சொல்லிவிட்டு மாயமாய் மறைந்து விட்டார். அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லை என்று ஜுனைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். என்ன விளங்குன்னு சொன்னால், ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. இதில் மனசை பக்குவப்படுத்தியவர்கள், மனசை சுத்தப்படுத்தியவர்கள்,
அடுத்தவங்களுடைய மனசை படிக்கலாம், அவங்கள தன் பக்கம் இருக்கலாங்கிறது இதில் இருக்கு, அதில் நான் போக விரும்பல. ஆனால் குறைஞ்சபட்சம் மனசை சுத்தப்படுத்தினா விஷம் மாறிடும், மருந்தா. மனசுக்குன்னு விஷம் இருக்குங்க. என்ன விஷயம் இருக்கு? பொறாமை என்ற விஷம் இருக்குது, காழ்ப்புணர்ச்சி என்ற விஷம் இருக்குது, அதிக கோபம் என்ற விஷம் இருக்கிறது, அதே போல பெருமை என்ற விஷம் இருக்கிறது, ஏகப்பட்ட விஷம் மனசுல இருக்குது. இந்த விஷத்தை எல்லாம் மருந்தாக மாற்றுகிற தன்மை மனசை கட்டுப்படுத்துவது, மனசை நம்முடைய கட்டுப்படையை கொண்டு வருவது, அதுதான் பெரிய விஷயம். நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா, மருந்து எப்படி விஷம், அதாவது விஷம் எப்படி மருந்தாகும், விஷம் எப்படிங்க மருந்தாகும் அப்படின்னு ஆகும். பாம்புடைய விஷம் என்ன செய்யும், மனசின குள்ளத்தில் செய்யும். ஆனால் பாம்புடைய விஷம் நிறைய பேர் இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி காப்பாற்றிட்டு இருக்கு? விஷமாக இல்லை, மருந்தாக மாறி. பாம்புடைய விஷத்தை எடுத்து மனிதன் அதை மருந்தாக மாற்றி பல நோய்களுக்கு மனிதனுக்கு திரும்ப சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். விஷத்தை கூட மருந்தாக மாற்றுகிற சக்தி எல்லாம் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறான். அப்படிங்கும்போது மனசில் உள்ள விஷத்தையும் மருந்தாக ஆக்க முடியுங்கிறத ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கிறான். கெட்ட எண்ணங்களை அழித்தால் வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம் என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அரசர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய மகன் இளவரசர், அவர் வந்து கையிலே ஒரு பெரிய பணமுடிப்பை எடுத்துக்கொண்டு வருகிறார் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய சபைக்கு. தாவூஸ் ரஹமத்துல்லா பெரிய ஒரு மகான், ஞான நாதா. அவங்க கிட்ட வந்து பெரிய பணமுடிப்பை எடுத்து வைத்துக்கொண்டு உட்கார்கிறார் இளவரசர். ஆனால் அவங்க அதை பெருசாக கண்டுக்கிறல, பெரிய பணமுடிப்பு இருக்கிறது கண்டுக்கிறல. அப்போ பக்கத்தில் உள்ளதெல்லாம் கேட்டாங்க, எங்கே வந்திருக்கிறது யாரும் தெரியாதா, அரசருடைய மகன் இளவரசர் கையிலே அவர் என்ன வைத்திருக்கிறான்னு தெரியாதா, எதற்காக வந்திருக்கிறான்னு தெரியாதா, கண்டு கொள்ளாமல் இருக்கிறீர்களே, உமக்கு தெரியாதா என்று கேட்கிற போது அவர் சொன்னார், தாவூஸ் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, வந்திருப்பது யாரென்றும் எனக்கு தெரியும், அவர் கையில் என்ன பணம் வைத்திருக்கிறார் என்பதும் தெரியும், ஆனால் அவருக்கு தெரிய வேண்டும் இந்த கையிலே வைத்திருக்கிற இந்த செல்வத்தை விரும்பாத அடியார்களும் உலகத்திலே இருக்கிறார் என்று அவருக்கு தெரிய வேண்டும், ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். அப்படியும் சில அடியார்கள் இருக்கிறார், புரிந்து கொள்ளட்டும் என்று தாவூஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறான்னு சொன்னால் மனசு பாங்க அங்கே பாய மாட்டேங்குது. உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனைவி மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், உண்ணுகிறார்கள், உடுத்துகிறார்கள், ஆனால் மனசு பணத்திலே லயிக்கவில்லை, பணத்தை கொண்டு போய் மனசுக்கு உள்ள இறக்கவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழ்கிற போதே வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை நாம் அடைந்து விடலாம் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் விண்பித்து காட்டுகிறது. மனசோடு எப்போவுமே போராடிக்கிட்டே இருக்கணும் ஒரு மூமின், அப்போ தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் சொல்லதான்னு சொன்னாங்க, அது மூமின் பைன ஹம்சி ஷதாயின், ஒரு உண்மையான மூமின் அஞ்சு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு. ஒரு உண்மையான மூமினா நீங்கள் இருந்தா நானும் இருந்தா அஞ்சில் ஏதாவது ஒரு எதிரி நமக்கு இருந்துக்கிட்டே இருப்பான். எதிரியே இல்லாத உலகத்தில் யாருமே இல்லைங்க, எதிரியே இல்லாத. நபிமார்களுக்கே எதிரி உண்டு, ஒவ்வொரு நபிக்கும் எதிரி உண்டு, பிறவன் உண்டு, நம்மரது உண்டு. ஒவ்வொரு மூமினுக்கும் அஞ்சு எதிரியில் ஏதாவது ஒரு எதிரி இருக்கும். நம்மகிட்ட எத்தனை எதிரி இருக்குன்னு கணக்கு பார்த்துடலாமா? அதை வெல்லக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லலான்னு சொன்னாங்க, ஒன்றாவது எதிரி வந்து பக்கத்து கடக்காரன் இல்லை, ஒன்றாவது எதிரி மூமினுன் யுஹ்சிது, உன்னை பார்த்து உன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிற இன்னொரு முஸ்லீம். முஸ்லீம்லேயும் உனக்கு ஒரு எதிரி இருப்பான், உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவான், அவனை நீ சமாளித்தாக வேண்டும். இரண்டாவது ஒருவேளை அப்படி யாருமே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டாவது ஒரு எதிரி வருவான், அது யாருன்னா முனாஃபிக்குன் யுகுலிபு, உன்னை ஏதாவது பேசி கோபப்படுத்துகிற ஒரு முனாஃபிக், அவனாவது வந்து விடுவான். இல்லைங்க அப்படிலாம் என் வாழ்க்கையில் எந்த முனாஃபிக்கும் எனக்கு கிடையாது என்று சொன்னால் கூட மூணாவது ஒருத்தன் வருவான், காஃபிருன் யக்துலுஹு, உன்னை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ நேர்மையாக இருக்கிறாய் என்பதற்காக, உன் மார்க்கத்திற்கு நீ சாதகமாக இருக்கிறாய் என்பதற்காக உன்னை கொல்ல நினைக்கிற ஏதாவது ஒரு காஃபிர் இருப்பான், ஒரு காஃபிர் இருப்பான். இல்லை அப்படிலாம் யாருமே இல்லைங்க, நான் எல்லாருடைய அன்பாக மத நல்லிணக்கத்தோடு தான் பழகிறேன் அப்படின்னு நீ சொன்னால் கூட நாலாவது ஒரு எதிரி அது கண்டிப்பாக இருப்பான், ஷைத்தானன் இதிலும், உன்னை வழி எடுக்கிற ஷைத்தான். அதுதான் பிறக்கும் போதே ஒன்றா பிறந்துட்டாங்க, அப்படி இருப்பான். இல்லை நான் அந்த ஷைத்தானையெல்லாம் முஸ்லீம் ஆக்கிட்டேன், அவனையே என்னுடைய கூட்டாளி ஆக்கிட்டேன் என்று நீ சொன்னால் கூட நஃப்ஸுன் துனாசியவு, உன்னோடு போராடக்கூடிய நஃப்ஸு, அது எங்கே போய் பார்க்குறது? பொறாமைப்படுகிற ஒரு முஸ்லீமை பார்த்து அடையாளம் கண்டு விடலாம், கோபப்படுத்துகிற முனாஃபிக்கை பார்த்து ஒதுங்கி போய்விடலாம், கொல்ல நினைக்கிற காஃபிரிடத்திலே சமாதானம் வாங்கிவிடலாம், அன்பால் வென்று விடலாம், ஷைத்தானை கூட அடையாளம் கொண்டு ஏதாவது வழியிலே சமாளித்து விடலாம். நம்முடைய மனசுக்குள்ளே இருந்து கொண்டு நம்ம எந்த நேரமும் வழிகெடுக்கிற நஃப்ஸு, நஃப்ஸுடைய சூழ்ச்சியை நாம் சாதாரணமாக புரிய முடியாது, அது பயங்கரமான எதிரி, அதை அடக்கிற விதத்தை அடக்க வேணும். அல்லாமா பூசி ரஹமத்துல்லாஹி குருதாவில் அழகாக சொல்லுவாங்க, இப்போ நஃப்ஸு கத்திஃபிலியின் துகுமில்கு ஷப்பா, அந்த அந்த வார்த்தையில் என்ன சொன்னா தெரியுமா, நஃப்ஸ் இருக்குதே
அது எதிரி தான். சில நேரத்தில் பழக்கிற மாதிரி பழக்கினா பால்குடி மறக்க வைக்கிற குழந்தையை போல கூட நீ மாற்றலாம் என்று சொல்கிறார். எதிரி தான் நஃப்ஸி, ஆனால் பால்குடி மறக்க வைக்கிற குழந்தையை போல ஒரு தாய் வந்து குழந்தையை பால்குடி மறக்க வைத்து விடுகிறாளே இரண்டு மூன்று நாட்களிலே, அப்படி பழக்கினுடைய நஃப்ஸை ஆரம்பத்தில் அடம்பிடிக்கும். பசி எடுத்தவனை அழுகும், தாயினுடைய மார்பை தேடும், கொஞ்சம் ஒதுக்கி போடு தள்ளி போடு இன்னொரு தாயிடத்திலே கொடுத்து ஒதுக்கி, சில நேரத்தில் அதனால் உனக்கு மார்பிலே வலி கூட வரும், தாங்கிக்கொள். இதெல்லாம் தாய்மார்கள் ஏற்படக்கூடிய ஒரு இதுதான், தியாகம், பெரிய தியாகம் அது. அப்படியெல்லாம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு உடனே ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு பால் கொடுக்க வேண்டும் என்று உன் தாய்மை சொல்லும். ஆனாலும் உன்னுடைய குழந்தையின் நன்மைக்காக நீ கொஞ்சம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். தாங்குறாங்களா இல்லையா அந்த தாய்மார்கள்? அப்படி ரெண்டு மூன்று நாட்கள் தியாகத்திற்கு பிறகு, கஷ்டத்திற்கு பிறகு, அதுக்கு பிறகு அந்த குழந்தை எப்படி பழகிறதுன்னா, குழந்தைக்கு அதுக்கு பிறகு அந்த பாலுடைய தேட்டம் வர்றதில்லை, அது மறந்துடுது. அப்போ நஃப்ஸ் அப்படி மாறிக்கிறது. அதே போல் இவங்களுக்கு அந்த பால் கட்டி போய் வலிக்கிற அந்த வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் யதார்த்தம். அதே போல் ஒரு நஃப்ஸை ஆரம்பத்தில் நீ அடக்குகிற போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், கேட்கறதெல்லாம் கொடுக்காத நஃப்ஸுக்கு. கொஞ்சம் அடக்கி பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தினால் எப்படி ஒரு குழந்தை பால்குடியை மறந்து விடுகிறதோ, அதே போல் ஒரு நஃப்ஸும் ஆசைகளை மறந்துவிடும் என்று அருமையான உதாரணத்தை அல்லாமா பூசி ரஹமத்துல்லா குருதான் குருதானா ஏதோ ராகமா நீ ஓதுறியா நான் ஓதுறேன் பாரு, ரெண்டு செட்டாக ஓதி அதை டியூனாக ஓதுறதான் பெருசாக நினைக்கிறோம், அதுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிற தத்துவத்தையெல்லாம் நான் படிக்க வேண்டும் அருமையானவர்களே. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஆயத்தினுடைய பின்னணியிலே நான் பார்க்குறோம். சரி, நஃப்ஸை எப்படி அடக்கிறது? பால்குடி மறக்கிறது தாய்மார்களுக்கு தெரியும், நஃப்ஸை எப்படி அடக்கிறது சொல்லுங்களேன். நஃப்ஸை எப்படி அடக்கிறது, அது பெரிய கஷ்டங்கிறீங்க, எப்படி அடக்கிறது? ஏற்கனவே அடக்கியவர்கள் நமக்கு சில வழிகளை சொல்லித்தருகிறார், அதையும் வாழ்க்கையில பின்பற்றலாமே. சின்ன விஷயம் தாங்க, நாலு விஷயம், நாலு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க, நஃப்ஸை உங்கள் கட்டுக்கு கீழே கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துடலாம் முடியும். அது என்ன செய்யலாம்? யஹ்யபுனு மாது ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒன்றாவது அல் கூத்து மீன தா, அளவான உணவு. அளவான உணவா? ரொம்ப கஷ்டந்தேன், இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். அளவான உணவு. ரெண்டாவது ஒன்று கமுது மீனல் மனம், அளவான தூக்கத்தை செய்பவர்கள் கூட அளவா பேசுறது இல்ல, பேச சொன்னா விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கான், அதையும் கட்டுப்படுத்தணும். இந்த மூணை கூட செய்து விடலாம். நாலாவது ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டம். இப்ப நானே வந்து என்னுடைய பயிற்சியில அளவான சாப்பாடு அது இயற்கையில் நமக்கு அமைச்சிட்டேன், அளவுத்தான் அது ஒரு டிஃபன் மேலே போக மாட்டேங்குது, உள்ள இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு நமக்கு. வல் அமுத மீனாம், தூக்கம், அளவான தூக்கம் மறந்து இல்லை, அதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம், பெரிய விஷயமே இல்லை. வல் ஹாஜத்து மீனாக்கலாம், பேசுறதுங்க கஷ்டம், பேசாமல் இருக்கிறத சொன்னால் பேசாமல் இருந்தலாம், பெரிய விஷயமே கிடையாது, அளவான பேச்சு. இந்த நாலாவது ஒன்று இருக்குதே, அதை செஞ்சால் தான் மகானாக முடியும், அதை செஞ்சால் தான் நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியும். அது என்னன்னு சொன்னால், ஹம்லுல் அதாமின் ஜமீயில் அனாம், மற்றவங்க கொடுக்குற டார்ச்சரை தாய்க்கிறோம், மற்றவங்க கொடுக்குற தொல்லைகளை டார்ச்சரை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்தில் எல்லாருமே ஏதோ ஒருத்தர் நண்பன் செய்கிற தொல்லையை தாங்கி கொண்டால் கூட மனைவியுடைய தொல்லையை நம்ம அச்சுறுத்துக்கிறது, மனைவி படுத்துகிற கஷ்டத்தை தாங்கிட்டால் கூட அம்மா படுத்துகிற கஷ்டம் தாங்க முடியும், இப்படி ஏதாவது நடக்கும். வாழ்க்கையில் யாராவது நம்மை சங்கடப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், அதை தாங்க முடியாமல் நாம் கோவப்பட்டு விடுகிறோமே, அப்படி கோவப்படாமல் தாங்குகிற மனப்பக்குவம் இருக்கிறதே இது நாலாவது விஷயம், இதுதான் நஃப்ஸ் அடக்கிறது. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆரம்பத்தில் பெரிய அரச குடும்பத்தில் உள்ளவங்க தான், பெரிய அரசர், அரசருடைய மகனாகவும் இருந்தான். அப்போ அவங்க ஒரு நாள் அவங்களுடைய வழக்கமே என்னன்னு சொன்னால், தினமும் காட்டுக்கு போய் வேட்டையாடுறதான், அதாவது கால நேரமே இல்லாமல் வேட்டையாடிட்டே இருப்பாங்க, விலங்குகளை வேட்டையாடி வேட்டையாடி போடுறது அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. ஒரு நாள் காட்டிலே அவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிற போது ஒரு அசரீரி குரல், திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. இப்ராஹிம் இப்னு அதுகம், நீ இதுக்காக படைக்கப்பட்டிருக்கே, என்ன உன்னுடைய வாழ்க்கை, ஒரே வேட்டையாடி வேட்டையாடி வாழ்க்கையை வீணாக்குகிறாய், ஆகிறதுக்கான ஒன்றுமே தேடவில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல். நீ திடுக்கிட்டு பார்க்கிறான், யாரையும் காணவில்லை, புரிந்து கொண்டது இது சாதாரண மனிதனுடைய குரல் அல்ல, அல்லாஹ் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக யாரோ அனுப்பப்பட்ட ஒரு குரல் தான் என்று புரிந்து கொண்டு வேகமாக வந்தார்கள். தன்னுடைய அரச பதவியை துறந்தார்கள், அரச உடைகளை கழற்றி எறிந்தார்கள், எளிமையான துறவியினுடைய கோலத்திலே தன்னுடைய ஆக்கி கொண்டு அவர்கள் காடோ செடியர் என்று புறப்பட்டு விட்ட அந்த வினாடிதான், ஒரு நாள் காட்டிலே ஒரு மனிதர் வந்து இஸ்மில் ஆலத்தை சொல்லிக் கொடுத்தார், அவருடைய வரலாறு நீண்டது, இஸ்மில் ஆலத்தை சொல்லிக் கொடுத்தார். அதற்கு பிறகு ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களே நேரடியாக வந்து
உன்னை அல்லாஹு தஆலா விலாயத் வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் மட்டுமல்ல, இஸ்மில் ஆலமை சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் என்பது நீண்ட வரலாறு பாருங்க. அது இவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அப்படி மாறி எளிமையான கோலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் மக்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலாம் அவர்கள் தெரிந்தார். கொஞ்சம் வேணாம் இபாதத்தாக தியானமாக தெரிந்தார். அப்போ ஒரு ஊருக்கு போயிருக்கிறார்கள். அந்த காவல் வீரன் போலீஸ்காரன், யார் நீ? பக்கீர் சாமா இருக்க, யார் நீ? அடிமையா? ஆமா அடிமைன்னு சொன்னான். அடிமையான் என்று கேட்டதற்கு ஆமா அடிமைன்னு சொன்னான். அடிமையா, வீடு எங்க இருக்கு, ஏன் சுத்திட்டு வர்ற, உன் வீடு எங்க அப்படின்னு கேட்டான். கேட்டான், பக்கத்துல குபுர் இருந்தது, கபிரஸ்தான் இருந்தது. வீடு எங்கே என்று கேட்டபோது, என் வீடு அதுதான், என் நிரந்தர வீடு அப்படின்னு சொன்னான். விளையாடுறியா, உன் வீடு எங்கன்னு கேட்குறேன், கபிரஸ்தானை காமிக்கிற, என்ன பைத்தியக்காரன் நினைச்சி அவனுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்ததனால் அடித்தான், நையை புடைத்தான், தரதரவனை இழுத்துக்கொண்டு வருகிற போதே யாரோ சில நல்லவர்கள் அடையாளம் கொண்டு கொண்டு ஓடி வந்தார்கள். இப்ராஹிம் நதுகம் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர், அவரை போட்டு இப்படி அடிக்கிறாய் என்று சொல்ல, என்னது இளவரசர் இப்ராஹிம் நதுகமா? தெரியாமல் அடித்து விட்டேன் என்று அந்த காவல்காரன் மன்றாடி எழுதான், மன்னிப்பு கேட்டான், கைகளை பிடித்து முத்தமிட்டான், கெஞ்சினான். அதற்கு பிறகு பரவாயில்லை, ஒன்றும் தவறில்லை. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஏன் அடிமின்னு சொன்னீங்க? அதனால நான் அடித்தான். அவன் யாருடைய அடிமைன்னு கேட்கல. அடிமைன்னு கேட்டால் நான் அடிமைன்னு சொன்னான், அடிமை தானே, அல்லாவுடைய அடிமை தானே. அடிமையா என்று கேட்டால் நான் ஆமாம் என்று சொன்னேன். நிரந்தர வீடு, எல்லோரும் சேரக்கூடிய வீடு, நிரந்தர வீடு கபிரஸ்தான் தானே, நான் சரியாதான்னு சொன்னேன். அடித்து விட்டான். சரி பார்த்துல எவ்வளோ கடுமையாக அடித்து விட்டான் அவனுக்கு. பாவம், அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய ஒரு இதை வச்சு வேதனை வச்சிருக்கான்னு தெரியலையே என்று கவலைப்பட்ட போது, மனிதர்கள் கவலைப்பட்ட போது இப்ராஹிம் நதுகம் சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் என் கண்ணத்தில் அரைந்த அந்த வினாடியே நான் அவனுக்காக துவா செய்து கொண்டே இருந்தேன். யா அல்லாஹ், அவனுக்கு சொர்க்கத்தை நீ வழங்க வேண்டும் என்று நான் துவா செய்து கொண்டே இருந்தேன். என்னங்க அவங்களை அநியாயமாக அடிச்சிருக்கிறான், நீங்கள் சொர்க்கத்துக்கு துவா செஞ்சிருக்கீங்களா என்ன விஷயம்? இல்லைங்க, அவன் என்னை அடித்ததால் எனக்கு நன்மைகளை அவன் தந்து கொண்டே இருந்தான், நான் அவனிடமிருந்து நன்மைகளை வாங்கிவிட்டு நான் மட்டும் அவனுக்கு நரகத்தை கொடுக்கலாமா? எனவே அவனுக்கு சொர்க்கம் கொடுக்கும்படி நான் நல்ல இடத்துல வேண்டிக் கொண்டே இருந்தேன் என்று எவ்வளவு மனசு பக்குவப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மனசு பக்குவப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் உலகத்திலே உயர்ந்து நிற்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். பெருமக்களே, அப்ப அருமை இந்த நாலு விஷயங்கள், அதிக ஆசை வருகிற நாம் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா 9:40 கேள்வி பதில் ஒன்று இருக்குது. அதாவது நான் சொன்ன விஷயம் அல்லது இந்த டாபிக்ல பேசி இந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், இன்ஷால்லா பதில் சொல்லுவான். அந்த அடிப்படையில் பெருமக்களே, அதிகமான ஆசை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு படுகொலையிலே தள்ளிவிடுதுன்னு சொன்னால், ஒரே ஒரு வரலாறு, ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தவங்க ஒரு சின்ன ஆசை வந்து அவங்கள படுகொலையில் தள்ளிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படி உலகத்தில் எத்தனையோ பேர் அதான் நம்மளாம் காப்பாற்று. ஹாரூத் மாரூத்னு கேள்விப்பட்டீங்களா? ஹாரூத் மாரூத் அவங்க யார்? மலாயிக்கத்துகள். வானத்திலே சுதந்திரமாக உலா வந்த மலாய்க்கத்துகள் வானவர்கள் ஹாரூத் மாரூத். அவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? எங்கே இருக்கிறார்கள்? இந்த பூமியிலே பாழாய்ப்பான இந்த துனியாவிலே அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பூமியிலே ஒரு பாலும் கிணத்துக்குள்ளே தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இந்த வேதனை என்ன காரணம்? மலாய்க்கத்தாக இருந்தவர்கள் ஏன் இப்படி போனார்கள் அப்படின்னு சொன்னால், ஆசை அளவோடு இருக்க வேண்டும். என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஹாரூத் மாரூத் அந்த ஆயத்தினுடைய பின்னணியில் இந்த வரலாறு வருகிறது பல தஃப்சீர்களிலே. எப்படி சொன்னால், அல்லாஹ் மலாயித்துகளை எல்லாம் அழைத்து சொன்னால், இந்த மாதிரி மனிதர்கள் தவறு செய்வார்கள், அவர்களை படைக்க வேண்டாம் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனிதர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆசா பாசம் காமம் இச்சை எதுவுமே இல்லாமல் படைத்த காரணத்தினால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள். மனிதர்களுக்குள்ள ஆசை இச்சை காமம் பசி எல்லாமே வைத்து உங்களுக்கும் படைக்கப்பட்டால் உங்களிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் இருப்பீர்கள் தானே அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். அப்படியா யா அல்லாஹ்? ஏன்னா மனித உணர்ச்சிகள் அவர்களுக்கு தெரியாது, காமம் இல்லை, இச்சை இல்லை, பசி இல்லை, எதுவுமே இல்லை அவர்களுக்கு. பாவம் செய்ய தெரியாது, பாவம் என்றால் என்னவென்றே புரியாது. அப்படிப்பட்ட மலாயிகளும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது, அப்படியானால் உங்களிலே சிறந்த ஒரு ரெண்டு பேரை என்னிடத்தை அனுப்புங்கள் அல்லாஹ் சொன்னார். ரெண்டு சிறந்த மனிதர் சிறந்த மலாயிகளை அனுப்புங்கள், அவர்களுக்கு மனிதர்களுடைய உணர்வுகளை வைத்து நான் பூமிக்கு அனுப்புகிறேன், பார்க்கலாம் அவர்கள் எப்படி வென்று வருகிறார்கள் அப்படின்னு ஒரு சவால். எல்லாட்டும் சவால் போட்டு வெல்ல முடியாது, ஒரு போட்டி அது. அப்போ ஹாரூத் மாரூத் ரெண்டு பேர் முன் வந்தார்கள். முன் வந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனிதர்களுக்குரிய அந்த இச்சை காமம் ஆசை பசி இதெல்லாம் வைத்து உணர்வுகளை வைத்து இந்த பூமிக்கு அனுப்புகிறான். அனுப்புகிற போது நல்ல நோக்கத்தில் தான் அனுப்பினான். பாபில் நகரத்து மக்கள் வந்து
சிகிறு சூனியம் வஞ்சனை என்று கொடி கட்டி பறக்கிறார்கள். மிக கேவலமாக நடக்கிறார்கள். மனிதர்களை அநியாயமாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிகரை தவறான முறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிகர் என்றால் என்ன, அது எவ்வளவு கொடுமையானது என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அந்த மலாய்க்கத்துகள் வந்தார். ஆனால் மனித உருவிலே வந்தார். அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் சிகரை பற்றி பாடம் நடத்துவார்கள். சிகர் வேண்டாம், அது எவ்வளவு கொடுமையானது என்று பாடம் நடத்துவார்கள் மக்களுக்கு. நடத்திவிட்டு திரும்ப வானத்திற்கு போகிற போது இஸ்மல் ஆலமே ஓதுவார்கள். இஸ்மல் ஆலத்தை வாய்க்குள்ளே சொல்லுவார்கள். அப்படியே வானத்திலே பறந்து விடுவார்கள், போய்விடுவார்கள். மறுநாள் காலையில் இஸ்மல் ஆலமை சொல்லி கீழே இறங்குவார்கள். இப்படி இருந்தது. ஒரு பெண் இதை கவனித்துக் கொண்டே இருந்தார். ஏதோ வாயிலே முணுமுணுக்கிறார்கள், வானத்திலே பறந்துடுறாங்க, திரும்ப அப்படியே வர்றாங்க. அப்போ அந்த மந்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு தோன்றியது. அந்த ஊரில் இருந்த ஒரு அழகான பெண், ஒரு நாள் அந்த பெண் தனியாக பாடத்திற்கு வந்தால் வந்து அந்த பாடத்திற்கு வருகிற போதெல்லாம் இவர்கள் தான் மனித உருவில் தானே வந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை பார்க்கிற போதெல்லாம் யதார்த்தமாக ஒரு ஆசை உணர்வு இவர்களுக்கு வந்தது. இப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்தது. இப்போ இந்த பெண் சொன்னால், அப்படி அடைய வேண்டுமானால் ஒரு கண்டிஷன், என்ன சொன்னால், ஒன்றும் இல்லை, நீங்கள் பணம் காசுலாம் தர தேவையில்லை, இந்த ஏதோ வாயில் முணுமுணுக்கிறீங்கல்ல, வந்துடும், சொன்னோன்னா சைங்கன்னு பறக்குறீங்கல்ல, அதை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, இதை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று அவள் சொன்னார். ஓ, சின்ன விஷயம் தானே என்று பாருங்கள், ஆசை எப்படியெல்லாம் அவர்களை அலைக்கழித்து விட்டது என்று. அந்த மந்திரத்தை முதலில் சொல்லிக் கொடுத்தது அவருடைய பெரிய தவறு. இஸ்மல் ஆலத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சரியா, அது பெரிய விஷயம். அப்போ சொல்லிக் கொடுத்தார்கள். அதை அவள் கற்றுக்கொண்டாள். கற்றுக்கொண்டதற்கு பிறகு திரும்ப அடைய நினைக்கிற போதே அவள் சொன்னால், கொஞ்சம் கிக்கி ஏற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அதாவது போதை ஏற்றிக்கொள்ளலாமே, கொஞ்சம் குடியுங்கள் என்று சொன்னார். மதுபானத்தையும் குடித்தார்கள். அவளை அடைகிற ஆசையில் மதுபானத்தையும் குடித்தார். அப்படி குடித்ததற்கு பிறகு அந்த போதையிலே அவளோடு தவறாக நடக்க முற்படுகிற போதே உறவினர் ஒருவர் பார்த்து விட்டார். அவன் போய் ஊருக்குள்ளே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அந்த உறவினரையும் கொலை செய்தார். அதற்கு பிறகு, அதோ நான் வழங்குகிற இந்த சாமி சிலைகளை நீங்கள் கும்பிட வேண்டும், மண்டியிட வேண்டும், அப்பொழுதுதான் நான் உடன்படுவேன் என்று சொன்னால் போதையிலே என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சாமிக்கு முன்னாலும் விழுந்தார்கள். விழுந்து விட்டு அதற்கு பிறகு ஜினாவும் செய்தார்கள். அதற்கு பிறகு இவள் என்ன ஆகிவிட்டால், இஸ்மல் ஆலத்தை சொன்னால் வானத்திலே சொங்கின் பறந்துட்டான். அல்லாஹால் அவளை ஜுஹ்ரா என்கிற ஒரு நட்சத்திரமாக மாற்றிவிட்டான் என்பது தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி. ஜுஹ்ரா, சுக்கிரன் என்று தமிழிலே சொல்கிறார்களே, வெள்ளி என்று கூட நாம் சொல்லுகிறோம். நிலாவுக்கு பக்கத்தில் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நட்சத்திரம் ஒன்று மின்னும், வெள்ளின்னு சொல்கிறோம், அதுதான் ஜுஹ்ரா என்று சொல்கிறார்கள். அதுதான் இந்த பெண் வந்து நட்சத்திரமாக மாற்றப்பட்டது என்றெல்லாம் தஃப்சீர்களில் பல கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே போகிற நமக்கு கிடைக்கிற படிப்பு என்ன தெரியுமா, இவள் இஸ்மல் ஆலத்தை கற்றுக்கொண்டு மேலே போய்விட்டாள். ஆனால் இவள் நினைத்ததை அடைய முடியவில்லை. மேலே போனால் திரும்ப வர முடியவில்லையே. நட்சத்திரமாக மாறிவிட்டாள், ஒரு கோலமாக மாறிவிட்டாள், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த பாவத்தை செய்த இரண்டு ஹாரூத் மாரத் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தான்னு சொன்னால், கேட்டான், நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு, கியாமத்திலே அனுபவிக்கிறீர்களா அல்லது துனியாவிலேயே தண்டனை வேண்டுமா? தண்டனை என்பது நிச்சயம், துன்யாவில் வேண்டுமா அல்லது ஆகிரத்தில் வேண்டுமா? அல்லாஹ், ஆகிரத்துடைய வேதனையா, நாங்கள் கண்ணால் பார்த்து விட்டோம் நாயனே, நரகத்தை வேண்டாம் அலறினார். இதாக இருந்தான் துன்யாவிலே கொடுத்து விட எங்கள் பாவங்கள் கடியட்டும் என்று கேட்டுக்கொண்டார். அல்லாஹ் ஒரு பாலங்கிணத்திலே அவர்களை தலைகீழாக தொங்க விட்டிருக்கிறார். அதாவது தலைகீழாக தொங்குகிறார்கள், நாக்கு தொங்குகிறது, தாகம் தாகம் என்று அலறுகிறார்கள். தண்ணீருக்கும் நாக்குக்கும் இடையிலே ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது, ஆனால் குடிக்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான வேதனையிலே அவர்கள் கியாமத்து வரைக்கும் இருப்பதாக தஃப்சீர்களில் வரக்கூடிய செய்தி. பார்த்தீங்களா, இஸ்மல் ஆலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஹாரத் மார்த் என்கிற உயர்ந்த மலாய்க்கத்துகள் அது மனிதர்களாக வந்ததுக்கு பிறகு அந்த ஆசை எல்லை மீறுகிற போது எவ்வளவு கீழ்த்தனமாக மனிதனை மாற்றிவிடுகிறது. இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு 5 நிமிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லுகிறேன் பெருமக்களே. அதே போல மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பின்னால் பலஹபிபுன் பாவுரா என்று ஒருத்தர் இருந்தார். இந்த பலஹபிபுன் பாவுராவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்கிறார். பேர் தான் வரவில்லையே தவிர அந்த சம்பவம் வருகிறது. நாயை போல, நாயை விட கேவலமான மனிதன் என்று அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே சொல்கிறான். மஸலுஹு கமஸலில் கல்ப் என்று சொல்கிறான். இஸ்மல் ஆலம் தெரிந்த ஒரு உயர்தரமான ஒரு ஆபித் வணக்கசாலி, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றிருந்த ஒரு மனிதர் எப்படி நாயை விட கீழே போனார் என்று சொன்னால், ஆசைதான். அப்ப என்னன்னு சொன்னா, யூஷா இப்னு நூன் அப்படின்னு ஒரு நபி இருந்தான். அந்த அல்லாஹ் அந்த நபிக்கு ஒரு உத்தரவு போட்டான், உங்களுடைய மக்கள் பனு இஸ்ரவேல் மக்களை அழைத்துக் கொண்டு இன்ன இடத்திற்கு நீங்கள் போருக்கு போக வேண்டும். அந்த ஊரிலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் மக்களை ஆட்டி படைக்கிறார்கள், ஏழை மக்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். எனவே நீங்கள் படை திரட்டி போய் அந்த அதிகாரிகளை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும், போர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த நபிக்கிடப்பட்ட கட்டளை. மூசா நபிக்கு பின்னால் நடந்த கதை. யூசபி இப்னு நூன் வந்து
பனு இஸ்ரவேல் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு போகிறார். போய் கொண்டு இருக்கிற போதே இது அந்த ஊரிலே இருந்த பல்லாபிபுனு பாவூராக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. தெரிய வந்தால் அவர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு சொல்றார், சொந்தங்களையெல்லாம் கூப்பிட்டு சொல்றாடே, நபி வர்றாங்க, படை திரட்டி கொண்டு வர்றாங்க, இவ்வளோ நாள் அநியாயம் பண்ணீங்க, விட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னார் முதல்ல. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், திருந்துவதற்கு அவருக்கு மனசு இல்லை. படை திரட்டி வருகிறார்களே, அவர்கள் ஜெயித்து விடுவார்களே, நம்மை அழித்து விடுவார்களே, நீ தான் பெரிய ஆபிதாயிற்று, வணக்கசாலி ஆயிற்றே, அப்படி பெரிய மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறதே, அந்த மந்திரத்தை கொண்டு துவா செய்து சொந்த பந்தங்களை ஊர் மக்களை காப்பாற்றியா அப்படின்னு எல்லாரும் கெஞ்சினான். ஏ, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, வர்றது நபி, நபியை எடுத்து நம்ம துவா செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். முதல்ல மனைவி பெண்கள் ரூபத்தில் ஒரு எதிரி, மனைவிட்ட போய் கெஞ்சுறாங்க, பாத்தியாவும் அவன் புருஷனை, சொந்த பந்தம் ஊர் மக்கள்லாம் முக்கியம் இல்லையா, எங்கிருந்தோ வந்தவங்க முக்கியமாக தெரியுது அவருக்கு, நீ தான் எடுத்து சொல்லணும்னு சொன்னவொன்னே அந்த அம்மாவும் போய் கெஞ்சி கதனாங்க. மாணிக்கங்களையும் மரகதங்களையும் பொன்னையும் மணியையும் அந்த பெண்ணுக்கு காட்டி ஆசை காட்டி கணவனை சம்மதிக்க வைத்தார். ஒரு வழியாக அவர் சம்மதித்தார். எப்படி சம்மதித்தார் தெரியுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க வரட்டும், அவங்க உள்ளே நுழைகிற போது நான் துவா செய்து விடுறேன். எப்படி? யாரெல்லாம் இந்த நபிக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடு என்று நான் கேட்டு விடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். உள்ளே நபியும் படையும் உள்ளே நுழைகிறது ஊருக்குள்ளே, இவர் கையை ஏந்தி அல்லாவிடத்தில் துவா செய்வதற்கு இஸ்முல் ஆலத்தையும் சொல்கிறார். இஸ்முல் ஆலத்தை சொல்லி என்ன கேட்டாலும் நடக்குங்க, இஸ்முல் ஆலத்தை சொல்லி என்ன கேட்டாலும் நடக்கும், நல்லதை கேட்டாலும் நடக்கும், கெட்டதை கேட்டாலும் நடக்கும். எனவே அவர் சொல்லி வாயை திறக்கிறார் துவா செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய நாக்கை பிடித்து இழுத்து விட்டான், நாக்கை பிடிச்சி இழுத்துட்டான். இழுத்ததுனால நாக்கு குளறி எப்படி வந்தது? நபிக்கு எதிராக வெற்றிக்கு பின் வர்றது பதிலாக யாரும் நபிக்கு வெற்றியை கொடுத்துருன்னு வந்துருச்சு. இல்லா அலா அரபியில் ரெண்டு வார்த்தை இருக்குது. எங்களுக்கு நபிக்கு எதிராக என்பதற்கு பதிலாக நபிக்கு சாதகமாக வெற்றியை கொடுத்துருங்கிற ஒரு வார்த்தை நாக்கு உளறி வந்து விட்டது. இஸ்முல் ஆலதி சொல்லி கேட்டதினால் அது கபூலாகி விட்டது, நபி ஜெயித்து விட்டார்கள், இவர்கள்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இவருக்கு வந்த வேதனை என்ன தெரியுமா? நாக்கை பிடிச்சி இழுத்தானா இல்லையா? நாயை விட நாய் வந்து தாகத்திலே அலறுகிற போது எப்படி நாக்கை தொங்கு போட்டுக்கொண்டு நான் வருமோ, அதை சொல்லி காட்ட முடியல, உங்களுக்கு முடியுமா அது தெரியல, அப்படி வருமோ அப்படி இருக்கு. இப்போ மசலு கமசரில் கல் நல்லா சொல்லுகிறான், நாயை போல் அவர் இருந்தார். இன் தத்துருக்கு எல்ஹஸ் அப்படின்னு நல்லா சொல்கிறான், நாய் தாகத்திலே இருந்தாலும் நாக்கை தொங்கு போட்டுக்கொண்டு தெரியும், சும்மா இருந்தாலும் நாக்கை தொங்கு போட்டுக்கொண்டு தெரியும், அது மாதிரி அந்த மனிதர் ஆகி போனார் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன விளங்குதுன்னு கேட்டால், இஸ்முல் ஆலத்தை தெரிகிற அளவுக்கு அல்லாவிடத்தில் நெருங்கி இருந்தாலும் கூட ஒரு கட்டத்திலே ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து ஆசை எல்லை மீறுகிற போது நாம் அதர பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு தஆலா இந்த மனதிலே இருக்கிற கெட்ட எண்ணம், விஷம், கோபம், ஆசை இது போன்ற உணர்வுகளை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கி அல்லது அதை அளவோடு ஆக்கி எதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டுமோ அந்த ஆசை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து ஆகிரத்துடைய ஆசையை நமக்கு தருவானாக. ஆகிரத்திலே வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. பெருமக்களே, அந்த அடிப்படையிலே ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரு இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம்னு சொன்னால், யார் சொல்கிறான்? சுஃபியான தௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து கேட்குறான், எனக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஜாஃபர் இப்னு முஹம்மது ரஹமத்துல்லாஹி வந்து கேட்குறாங்க, நல்ல முத்தான ஒரு விஷயம் சொல்லுங்கள், வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணால் வெற்றி அடையிறேன். அப்போ சொன்னாங்க, சுஃபியான் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியமத்தை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியமத்தை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தந்துக்கிட்டே இருப்பான், குறைக்க மாட்டான். ரெண்டாவது, செலவு கம்மியாயிருச்சா, ஏது பணம் உங்கள்கிட்ட கம்மியாயிருச்சா, வரவு செலவு குறைவாக இருக்குதா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க, வரவு செலவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இன்னும் இசீதுக்கு மீறல் மாடி ஒரு நியமா, பொருளாதாரமும் நியமத்துகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மூணாவது, கஷ்டம் அதிகமாகிடுச்சா, வாழ்க்கையில் கஷ்டம், பிரச்சனை, தொல்லை, பலாய் முசீபத்து அதிகமாகிடுச்சா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபக்ஸிர் மின் லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா, லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா என்கிற மந்திரத்தை அதிகமாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த மூன்று விஷயத்தையும் வாழ்க்கையிலே கிடையாது. நியமத்து வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், வரவு செலவு குறைந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், கஷ்ட நஷ்டங்கள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் லாஹவுல வலா குவத்தை இல்லா, இந்த மூனை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே வெற்றி அடைவீர்கள் என்று அவர்கள் சொன்னதை கேட்டு இந்த சுஃபியான சௌரி அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றியதற்கு பிறகு என்ன நடந்தது சொல்கிறார், நான் இதை பின்பற்றினேன், அல்லாஹு அக்பர், என் வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றிவிட்டான், வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தி விட்டான். நீங்கள் பாருங்கள், இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் வரவு செலவு அதிகமாகிறத சரதாரசன் சொல்லி கொடுத்தான். சொன்னாங்க, ஒரு தோழர் வந்து கேட்குறாரு, யார் சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு நாயகமே, கடன் தொல்லையில் சிக்கி தவிக்கிறேன் நாயகமே,
வழி சொல்லுங்க நாயமே அப்படின்னு கேட்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, தஹஜ்ஜத் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சுபுஹுக்கு பாங்கு சொல்வதற்கு சற்று முன்பு, சுபுஹு உதயமாகிற அந்த நேரத்திலே நீ சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அங்கே அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான் வருது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறான். இப்ப அந்த நேரத்திலே நீங்கள் இதை இந்த திக்ரை 100 தடவை, ஒரு நாளைக்கு 100, ரொம்பலாம் வேணாம், 100 தடவை ஓதி பாருங்கள் தோழரே, துனியா உங்கள் காலடியிலே வந்து சேரும் என்று சொன்னாங்க. சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை, துனியா உங்கள் காலடியில் வந்து கிடக்குன்னு சொன்னாங்க. அந்த தோழர் நம்பிக்கையோடு ஓதினார். ஓதியதற்கு பிறகு என்னானது, அடுத்து சில மாதங்களிலேயே ஒரு பெரிய செல்வத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து கொண்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், இது சதக்கா என்று கொடுத்து, நாயகமே என் கடனெல்லாம் தீர்த்து, என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய கடனையெல்லாம் தீர்த்து விட்டு அல்லாஹ் இன்னும் அதிகமாக வழங்கி கொண்டிருக்கிறான், துனியாவை என் காலடியிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறான் நாயகமே, நான் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? எனவே இந்த வாழ் இந்த மந்திரங்கள் நான் அன்னைக்கு ஒன்று சொன்னேன், என்னன்னு சொன்னா, புகாரியினுடைய முதல் ஹதீஸ்ல திக்கர் இருக்கு, கடைசி ஹதீஸ்ல திக்கர் இருக்குன்னு சொன்னல, அது இந்த திக்கர் தாங்க, முதல் ஹதீஸ்ல திக்கர் இருக்கு அதை சொல்லிட்டேன், புகாரியினுடைய கடைசி ஹதீஸ்ல திக்கர் இருக்கிறது, அந்த இந்த திக்கர் தான். இந்த திக்கரை நாம் இன்ஷாலா ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதி பாருங்கள், நினையாத புறத்திலிருந்தெல்லாம் ரிசுக்கு வரும். எனக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க, வந்துகிட்டு இருக்கு, நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பெருமக்களுடைய இந்த மக்களுடைய அன்பும் இருக்கிறது, இதெல்லாம் எங்கே இருந்து எப்போ எது வருதுன்னே சொல்ல முடியாது, கண் வைக்காதீங்க, ஏன்னா அப்படிதான் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். வழக்கமாக ஓதி வந்தால் அல்லாஹ் தான் நிச்சயமாக தருவா இன்ஷால்லா. சரி இன்ஷால்லா, இப்போ இது சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.